ஆண்டவரும் ரட்சகரமாக இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். அருமையானவர்களே, இன்றைக்கும் நம்ம தியானத்துக்காக நாம் தெரிந்து கொள்ளுகிற வேத பகுதி நீதிமொழிகள் 28:4. நீதிமொழிகள் 28:4. வேத பிரமாணத்தை விட்டு விலகுகிறவர்கள் துன்மார்க்கரை புகழுகிறார்கள், வேத பிரமாணத்தை கை கொள்ளுகிறவர்களோ அவர்களோடே போராடுகிறார்கள். இந்த நீதிமொழிகள்ன்ற இந்த வார்த்தை வந்து எபிரேயத்தில் மிஷ்லே என்று அழைக்கப்படுகிறது. அந்த மிஷ்லேக்கு அர்த்தம் என்னென்னா ஒப்பிடுதல். அதாவது நீதிமொழிகள் இந்த ஞானி எழுதி கொடுத்ததற்கான காரணமே என்னென்னா, ஆவியானுடைய நோக்கம் என்னென்னா, ஒவ்வொரு தெய்வத்தினுடைய ஜனங்களும் கர்த்தரை அறிந்த ஒவ்வொருவரும் அவனுடைய வாழ்க்கையிலே இந்த வார்த்தைகள் எல்லாம் ஒப்பிட்டு 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 பார்த்து எங்கே நான் தவறுறேன், எங்கே தெய்வத்துக்கு பிரியமாக இருக்கேன், எங்கே நான் இன்னும் மாறணும், எங்கே நான் வளரணும் என்கிற காரியத்தெல்லாம் இந்த நீதிமொழிகள் இந்த 31 வாழ்க்கைக்கான எல்லா ஆலோசனையும் அதில் அடங்கியிருக்கு. அருமையானவர்களே, கர்த்தருடைய ஆலோசனையின்படி நடக்கும் பொழுது ஒரு மனிதன் எப்படியாக கிருபைக்குள்ளாக நடத்தப்படுகிறான், கர்த்தருடைய ஆலோசனைக்கு புறம்பாக நம்ம யோசித்து செயல்படும் பொழுது, அதாவது நம்ம சுயம் தலை தூக்கும் பொழுது, கர்த்தரை அறிந்த ஜனங்களே நம்ம சுயம் தலை தூக்கும் பொழுது அதற்கான பலாபலன் என்ன அப்படின்றதையும் இந்த நீதிமொழிகள் வார்த்தைகள் நமக்கு தெளிவாக போதிக்குது. இதை ரொம்ப அருமையாக அந்த ஞானி எழுதி வச்சிருக்கார். கர்த்தருடைய ஞானமே அவரோடு இருந்து இந்த 31 எழுத வைத்தது. 29 சாலமோனையா எழுதுறதாக பார்க்குறோம். 30:31 வெவ்வேறு நபர்களால் எழுதப்பட்டது. ஆனாலும் இந்த 31 நீதிமொழிகளையும் அதிகாரங்களையும் பரிசுத்த ஆவியானவருடைய ஞானத்தை கொண்டு எழுதினவர்கள் எழுதினதாக நம்ம பார்க்க முடிகிறது. காரணம், இந்த மிஷ்லே வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய அருமையான ஒரு ஒரு அளவுகோலாக, ஒரு ஒரு வழிகாட்டியாக இந்த பகுதி நமக்கு வேதத்தில் ஒரு ஒரு பொக்கிஷமாக கொடுக்கப்பட்டிருக்கு. சரி, இப்போ இந்த தியான வசனத்தை ஒரு வாட்டி வாசிக்கலாம். வேத பிரமாணத்தை விட்டு விலகுகிறவர்கள் துன்மார்க்கரை புகழுகிறார்கள், வேத பிரமாணத்தை கை கொள்ளுகிறவர்களோ அவர்களோடே போராடுகிறார்கள். அடிப்படையாக இந்த வார்த்தை நீங்கள் கேட்ட உடனே என்ன தெரியுது, கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழும் பொழுது அவங்க எப்படிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளாக அவங்க விரும்பி வாழ்கிறாங்கன்றதை இந்த வசனம் சொல்லுது. இன்னொரு பக்கத்தில் கர்த்தருக்காக கர்த்தருடைய பிரமாணங்களை கை கொண்டு, அவருடைய சத்தியங்களை, அவருடைய உபதேசங்களை இருதயத்தில் அப்படி இறக்கி கொண்டு அதையே முழுமூச்சாக கடைப்பிடிக்கணும்னு நினச்சி இந்த உலகத்தில் போராட்டத்தோடு போராடி வாழ்கிற மக்களுக்கான நிலவரத்தையும் இந்த வார்த்தை நமக்கு போதிக்கிறதா இருக்குது. இங்கே பிரமாணத்தை விட்டு விலகுகிறவர்கள், வேத பிரமாணத்தை விட்டு விலகுகிறவர்கள் அப்படின்னா யாரை பற்றி இந்த வார்த்தை சொல்லுது? கர்த்தருடைய பிரமாணத்தை அறியாதவர்கள் சொல்லியிருந்தாங்கன்னா கர்த்தரையே பற்றி தெரியாதவங்க, அவங்கள பற்றி வசனம் சொல்லுதுன்னு சொல்லலாம். ஆனால் இங்கே வேத பிரமாணத்தை விட்டு விலகுகிறவர்கள், அப்போது ஒரு காலத்தில் வேத பிரமாணத்தை பற்றி கொண்டிருந்தவங்களை குறித்து இந்த வார்த்தை பேசுது. உடனே நமக்கு வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஆவியானவர் துக்கப்படுற ஒரு விஷயத்தை நமக்கு சிந்தையில் இப்போ வந்திருக்கணும். என்னென்னா, ஆதியில் கொண்ட அன்பை என்னை விட்டான் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டுன்னு சொல்லி ஆண்டவர் ஆவியானவர் ரொம்ப துக்கப்படுறார் அங்கே. அதுதான் இந்த வசனம் நமக்கு உணர்த்துகிறதா இருக்குது. வேத பிரமாணத்தை விட்டு விலகுகிறவர்களாம் அது வரைக்கும் அந்த பிரமாணத்தை ஆசையாக பற்றி கொண்டவர்கள். விசுவாச துவக்கத்தில் ஒரு வைராக்கியம், வார்த்தையில் நான் நிற்கணும், இயேசுவுக்குன்னு வாழணும், ஒரு சாட்சியம் ஜீவத்தை நான் வாழணும். அது இயேசுவை ருசித்த அந்த க்ஷணத்திலிருந்து ஒரு மாற்றம் வாழ்க்கையில் வந்துடுது பாருங்க. ஏன் அந்த மாற்றம் வந்தது? என்னமோ ஒரு நன்மை கிடைத்திருக்கு. இயேசுவிடம் வந்த உடனே ஏதோ ஒரு நன்மை கிடைச்சிருச்சு. இதை இயேசுவை அறியாதவர்களாக இருந்தாலும் சரி, பரம்பரை கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, ஒரு க்ஷணத்தில் உலக போக்கிலேயே போய்கொண்டிருந்த வாழ்க்கையில் ஒரு மாற்றம், ஒரு உணர்வு, இல்லை இல்லை நான் சரியாக இல்லை, எங்கேயோ நான் சரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற அந்த தருணத்தில் ஆண்டவரை தெரிந்து கொள்ளும் பொழுது, இந்த வேதம் அவங்கள வந்து பற்றி கொள்ளும் போது, இல்லை அவங்க வேதத்தை பற்றி கொள்ளும் பொழுது ஒரு உணர்வு உள்ளே ஏற்படுது, ஒரு புதுமை ஏற்படுது, ஒரு மாற்றம் ஏற்படுது. அந்த மாற்றம் மனதில் ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. இவ்வளோ நாள் நான் வந்து எவ்வளவோ இருந்தோம் உலகத்தில், உலகத்தோடு நான் ஒன்றி போய் இருந்தாலும், இப்போ இந்த வேதத்தை நான் வாசிக்கும் பொழுது, இந்த கிறிஸ்துவை நான் அண்டி கொள்ளும் பொழுது, அந்த கல்வாரி அன்பை நோக்கி பார்க்கும் பொழுது எனக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்படுதே. அது என்ன? யார் கொடுக்குற அந்த மாற்றம்? உடனே என்ன ஆகுது? உள்ளம் ஒரு ஆராய்ச்சிக்குள்ளே போகுது. இது துவக்க நிலை
கிறிஸ்தவ அனுபவத்தை காண்பிக்கிற ஒரு விஷயம். அந்த அன்பு என்ன எப்படியா இருக்கான், ஒரு குழந்தை அன்பை போல இருக்கான், மாசற்ற அன்பை போல இருக்கான். என்ன செய்யணும், ஏதாவது செய்யணும். இயேசுவை ஏற்றுக்கொண்ட இந்த நிமிஷத்திலிருந்து எனக்கு இன்னமும் ஒரு புது பலன், ஒரு புது உணர்வு, ஒரு புத்துணர்வு ஏற்பட்ட மாதிரி இருக்கு. என்னை இன்னும் பெரிய பெரிய காரியங்களை இயேசு பார்க்க செய்ய போகிறார். இது வந்து விசுவாச துவக்க நிலையில் இருந்த ஒரு ஆர்வம், ஆசை, ஆவல், தெய்வத்துக்குள்ளே வளரணுன்ற ஒரு விருப்பம், இது எல்லாம் தெய்வத்து மேலே அப்படியே அன்பு அளவில்லாமல் பொழியக்கூடிய ஒரு நிலவரத்தை காண்பிக்குது. அந்த ஸ்டேஜை பார்த்த ஆண்டவர் கொஞ்சம் 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 கொஞ்சமாக அப்படியே டெட்டரேட் ஆகி வர்றதை பார்க்கும் பொழுது தான் இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் தெய்வம் சொல்லுகிறார். ஆதியில் கொண்டிருந்த அன்பை நீ விட்டாய் என்று உன் பேரில் குறையுண்டு. ஆதியில் கொண்ட அன்பை விட்டது தெய்வத்துக்கு ஏன் அவ்வளோ ஒரு மனஸ்தாபம், அப்படி ஏன் அவருக்கு ஒரு மனபாரம்? ஏன்னா அந்த அன்பில் எதை சொன்னாலும் நம்புகிற அன்பு, வார்த்தை என்ன சொல்லுதோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிற அன்பு. ஏன்னா அங்கே ஒரு ரிசர்வேஷன்ஸ் இல்லாத ஒரு நிலவரத்தில் இருக்கும். இயேசுதான் வாழ்க்கை அப்படின்னு ஏற்றுக்கொண்டு துவங்கின நிலவரத்தில் இருக்கும் பொழுது அந்த உள்ளத்தில் என்ன விதைத்தாலும், தெய்வத்தை குறித்து என்ன நற்காரியங்களை விதைத்தாலும் அது அப்படியே முழுவதுமாக அங்கீகரிக்கிற ஒரு நிலவரம். இந்த நிலவரத்தை தான் என் இறுதி மூச்சு வரை இருக்கணும்னு சொல்லி தெய்வம் விரும்புகிறார். ஆனால் அங்கே தான் என்ன ஆகுது, விசுவாசத்தில் கொஞ்சம் வளர ஆரம்பித்த உடனே ஆவியானவர் என்ன பண்ணுறார், பிதாவாகிய தேவன் என்ன பண்ணுறார், மோசே கிட்ட செய்த காரியங்களைப் போல, தானியலையாட்ட செய்த காரியங்களைப் போல, ஆபிரகாம் ஐயாட்ட செய்த காரியங்களைப் போல, அந்த மாதிரி விசுவாச வீரர்களுடைய வாழ்க்கையில் தெய்வம் என்னென்னலாம் செய்தாரோ அதையெல்லாம் தேவனோடு ஒன்றி போயிருக்கிற ஜலத்தோடு செய்ய ஆரம்பிச்சிடுறார். அதுக்கு தானே அவர் அழைத்தார். அவருடைய சாயலில் இருக்கிற நாம சாயல் யார் சாயல்னு தெரிஞ்சுக்கிட்ட அந்த நிமிஷத்துலேருந்து என்ன ஆகுது, அப்படி அவரை நோக்கி பார்க்க ஆரம்பிச்சிடல. அவரை நோக்கி பார்க்க ஆரம்பித்தோடனே தெய்வம் என்ன பண்ணுறார், அளவில்லாமல் நம்மளோட உறவாட விரும்புகிறார். அனுக்கிரகங்களை பொழி அவர் காத்திருக்கிறார். என்னை தேடி வா பிள்ளை, என் சமூகத்தை தேடி வா, உனக்கு அளவில்லாமல், நீ கேட்டதையும் நீ கேட்காதையும் உனக்கு கொடுப்பேன்னு சொல்லி சாலமோனுக்கு கொடுத்தாரே, அதே தெய்வத்தை தான் இன்னைக்கு நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். அதே தெய்வத்தை தான் ஆராதிக்கிறோம். ஆனால் அவர்கிட்ட இருந்த அந்த ஒரு சப்மிஷன், அரசனாக இருந்தாலும் அவர் என்ன கேட்குறாரு, எனக்கு இதை கொடுங்க அதை கொடுங்கன்னு கேட்கல, எனக்கு ஞானத்தை கொடுங்கப்பா, என் தகப்பனோடு இருந்த தெய்வம் எனக்கு ஞானத்தை கொடுங்க. எதற்காக அந்த ஞானத்தை கேட்குறார், எதற்காக ஞானத்தை கேட்குறார், ஏன்னா அவர் அரசனாய் அபிஷேகிக்கப்பட்டு பொறுப்பெடுக்கிற காலம் அது ஒரு அருமையான ஒரு இளம் பருவம், இள வயது அரசனாக அங்கே அரசனையில் அந்த அரியானையில் உட்கார போகிறார், ஆளுமை செய்ய போகிறார். ஆனால் தகப்பனோடு கூட இருந்து பணியாற்றினவர்கள் அந்த ஜெனரேஷன்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவரோட வயது முதிர்ந்தவர்கள் நிறையா அங்கே இருக்காங்க. முதிர் வயதுள்ள ஜெனரேஷன்ஸ் அங்கே இருக்கிறாங்க, இள வயதுள்ளவர்கள் சமுதாயமும் அங்கே இருக்குது. அதனால் ஆண்டவரே, எனக்கு உங்கள் ஞானம் இல்லைன்னா என் வயது மிஞ்சினவர்களை கையாளுவதற்கு எனக்கு அறிவு போதாது. பெரியவங்கக்கிட்ட எப்படி பேசணும், அரசனாக இருந்தாலும் சரி, ஆளுமை செய்கிறவனாக இருந்தாலும் சரி, அவர் உள்ளம் எதை குறித்து பதப்பதைக்குது, சரியாய் அந்த வயதுக்கேற்ற ஒரு காரியத்தை நான் செலுத்தி கனத்தை கொடுத்து அவர்களை என் ஆளுமைக்கு ஒத்துழைக்கும்படியாக ஒரு மனம் வரணும் அப்படின்னா, இவன் சின்ன பையன் இவன் சொல்லி நம்ம கேட்கணுமான்ற ஒரு உணர்வு அங்கே ஏற்பட்டுறக்கூடாது. அந்த உணர்வு அங்கே வந்துருச்சு அப்படின்னாலே அக்செப்டன்ஸ் வராது, அரசன் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஸோ இந்த அங்கீகாரம் இல்லாமல் ஒரு ஆளுமை செய்யும் பொழுது எப்போவுமே அங்கே போராட்டங்கள், குழப்பங்கள், பிரச்சனைகள் தான் இருக்கும். ஸோ என்னத்தை சரியாக சாலமோனையா கேட்டாருன்னா, ஞானத்தை கேட்குறார். என்னுடைய ரிஜிமில், என்னுடைய ஆளுமையில் எனக்கு ஒன்னஸ் இருந்தால் தான் அப்பா என்னால் சரியாக ஆளுமை செய்ய முடியும். நீங்கள் சொல்கிற காரியங்களாம் சரியாக நான் வந்து கொண்டு போய் நான் இன்கார்பரேட் பண்ண முடியும். அதனால் பலவிதமான வயதினர்கள் இருக்கிறாங்க, அவங்கள சரியாய் கையாளுவதற்கு எனக்கு உங்கள் அறிவு வேணும் ஆண்டவரேன்னு சொல்லி கேட்கும் பொழுது ஆண்டவர் பார்த்தார், சரியானதை கேட்டான் இந்த பையனை சொல்லி, நீ கேட்காத அத்தனை ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் உனக்கு நான் கொடுக்குறேன்னு சொல்லி அளவில்லாமல் கொடுத்து தீர்த்தார். இதுதான் அருமையானவர்களே நம்ம ஆண்டவருடைய உள்ளம.
இதுதான் ஆண்டவர் செய்ய காத்திருக்கிறார். யாரையும் வாதிப்பதோ தண்டிக்கவோ தெய்வத்துக்கு பிரியமே இல்லை, பிரியமே இல்லை. 3-4 தலைமுறை வரைக்கும் நான் விசாரிப்பேன்னு சொன்ன தெய்வம் 1000 தலைமுறை வரைக்கும் உனக்கு இரக்கம் பாராட்டுவேன்னு சொன்னார். அப்படிப்பட்ட தெய்வத்தை ஆராதிக்கிறோம். ஆதியில் கொண்ட அன்பை கடைசி வரை எவன் ஒருவன் பாதுகாக்கிறானோ அவனோடு தெய்வம் என்றென்றுமாக இருந்து அசாத்தியமான காரியங்களெல்லாம் அவர் செய்ய முடியும். இவ்வளவுதான், இதுதான் ஆண்டவருக்கு தேவை. இப்படிப்பட்ட பாத்திரங்கள் தான் தேவை. இங்கே ஆவியானவர் வேதனைப்படுகிற விஷயம் என்னென்னா, வேத பிரமாணத்தை விட்டு விலகுகிறவர்கள் துன்மார்க்கரை புகழுகிறார்கள். ரெண்டு விஷயம் இங்கே நடக்குதுங்க. ஒன்று, இந்த பிரமாணத்தை பற்றி கொண்டிருந்தவர்கள் அதை விட்டுட்டாங்க, விட்டுட்டாங்க, அதை மேற்கொண்டு ஏற்று வாழ முடியலை. ரெண்டாவது, விட்டதும் இல்லாமல் துன்மார்க்கரை பார்த்து புகழ ஆரம்பிச்சிட்டாங்களாங்க. கர்த்தரை புகழ்ந்த வாய் இன்றைக்கி துன்மார்க்கரை பார்த்து புகழுதுன்னா அப்போது எந்த நிலவரம்? இந்த எக்ஸ்ட்ரீம்லேருந்து அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டாங்க இல்லையா? வேத பிரமாணம் அவ்வளவு கஷ்டமாக இருக்குது, வேதத்தை கடைபிடிப்பது அவ்வளவு கஷ்டமாக இருக்குது. ஸோ இந்த வார்த்தை யாரை குறித்து பேசுகிறது? கர்த்தரை அறிந்த ஜனத்தை குறித்து பேசுகிற காரியம். ரெண்டு விதமான ஜனம், ஒன்று வேத பிரமாணத்தை அறிந்து விட்ட ஜனம், இன்னொன்று வேத பிரமாணத்தை அறிந்து அது இன்னுமாய் பற்றி கொண்டிருக்கிற வைராக்கியம் நிறைந்த ஜனத்தை குறித்து இந்த வார்த்தை பேசுகிறது. முதலாவது, வேத பிரமாணத்தை விட்டு விலகினவர்கள் அப்படின்னும் பொழுது, பவுல் அப்போஸ்தலனோட லூக்காயா இருந்தாங்க, மார்க் ஐயா இருந்தாங்க, இவங்கெல்லாம் அவரோட உடன் ஊழியத்தில் நிறைய தருணங்களில் இருந்திருக்காங்க. பவுல் அப்போஸ்தலனுடைய பாடுகள் எல்லாவற்றையும் அறிந்தவர்கள். லூக்காயா அவரை பற்றி நல்லாவே அவருடைய கஷ்டங்களெல்லாம் அறிந்திருந்தார். ஆனால் அவங்களோட கூட தேமான்னு ஒருத்தர் இருந்தாருங்க. இந்த தேமாவை குறித்து ஒரு 3 வசனங்கள் வேதாகமத்தில் நம்ம பார்க்க முடியும். 2 தீமோத்தையும் 4:10 பவுலப்போஸ்ரன் சொல்கிற பவுலப்போஸ்ரன் சொல்லுகிற விஷயத்தை பார்க்கலாம். தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போய்விட்டான். இப்போது இதுக்கு முன்னாடி தேமாவுக்கும் பவுல் அப்போஸ்தலனுக்கும் இருந்த என்ன உறவுன்றதை நம்ம பார்த்தோம்னா ரொம்ப பெருசாக ஒன்றும் அங்கே விளக்கப்படலை. ஆனால் பவுல் அப்போஸ்தலன் ஒரு மிக கனத்துக்குரிய ஒரு ஊழியக்காரன். அவரோட இந்த மற்ற பெரிய ஊழியக்காரங்கள் மார்க்கையா லூக்காயாலாம் இருந்தாங்க. அவரோட அந்த தேமாவும் இருந்தார். தேமா வந்து அருமையான ஒரு நல்ல விசுவாசி, நல்ல ஊழியக்காரன். ஒரு ஊழியக்காரனுக்கு துணை ஊழியக்காரனாக இருக்கிறது, உடன் ஊழியக்காரனாக இருக்கிறதுன்றது வந்து அவங்களுடைய வைப்ஸ், அது ஒன்று இருக்குது. இன்னொன்று அந்த தாட் ப்ராசஸ் இருக்குது பாருங்கள், அது ஒத்து போனால் தான் உடன் ஊழியக்காரனாக இருந்து வேலை செய்ய முடியும். அப்படி இருந்து வேலை செய்த தேமா ஐயாவை குறித்து இங்கே பவுல் ஐயா சொல்லுகிற விஷயம் என்னென்னா, என்னை விட்டு தேமா போயிட்டான். காரணம் என்னென்னா, இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து. அப்போ அங்கே நீதிமொழிகள் 28:4 நம்ம வாசித்தோம் இல்லையா, வேத பிரமாணத்தை விட்டு விலகுகிறவர்கள் துன்மார்க்கரை புகழுகிறார்கள். இப்போது இவர் இதுக்கப்புறம் இவருடைய விஷயம் என்னன்னு நமக்கு வேதத்தை தெளிவாக சொல்லலை. ஆனால் போயிட்டார், ஊழியத்தை விட்டு போயிட்டார். இதுக்கு முன்பாக பவுல் அப்போஸ்தலன் தேமாவை எந்த ஸ்தானத்தில் வச்சிருந்தான்றதை ஒரு 2 வசனம் மட்டும் பார்க்கலாம். கொலோசியர் 4:10 பவுல் அப்போஸ்தலன் ஒரு கடிதத்தை எழுதும் பொழுது கிரீட்டிங் அனுப்புகிறார். அப்போ அனுப்பும்போது அவர் சொல்கிற விஷயம் பாருங்கள், கொலோசியர் 4:14, பிரியமான வைத்தியனாகிய லூக்காவும் தேமாவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். பவுல் அப்போஸ்தலனோட லூக்காயாவையும் சேர்த்துக்கிட்டு அவங்களோட தேமாயாவையும் சேர்த்து ஒரு கிரீட்டிங்காக அனுப்புகிறாரு. ஸோ எந்த அளவுக்கு தன் உடன் ஊழியக்காரனை அவர் வந்து ட்ரீட் பண்ணியிருக்காரு, ஆனர் பண்ணியிருக்காருன்றதை இந்த வார்த்தையில் நம்ம பார்க்க முடியுது. 2வது பகுதியை பார்க்கலாம். பிலமோன் 24:1. பிலமோன் வந்து ஒரே அதிகாரம்தான், அதில் வந்து நமக்கு 25 வசனம் தான் இருக்குது. அதில் 24 வசனத்தில் பார்த்தீங்கன்னா, என் உடன் வேலையாட்களாகிய மார்க்குவும் அரிஸ்தர்க்கும் தேமாவும் லூக்காவும் உமக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். இங்கேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தேமா ஐயாவை விடவே இல்லை. ஸோ எங்கெங்கெல்லாம் வந்து தன்னுடைய உடன் ஊழியக்காரர்கள் இருந்தார்களோ, யாருக்கெல்லாம் இவர் நிருபத்தை எழுதி அனுப்பினாரோ, அங்கே எல்லாமே தன்னுடைய உடன் ஊழியக்காரங்க பேர்களையும் அங்கே மென்ஷன் பண்ணி இவங்களும் உங்களுக்கு கிரீட்டிங்ஸ் அனுப்புகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போது எவ்வளோ தூரத்துக்கு இந்த ஊழியக்காரன் தன்னோடு கூட வேலை செய்கிற தன்னுடைய உடன் ஊழியக்காரர்களை கனப்படுத்தியிருக்கிறார்.
இந்த ஒரு தாசனை விட்டு இந்த தேமா போகணும் அப்படின்னா என்ன அவருக்கு ஏற்பட்டது? உலக சிற்றின்பங்கள் மேல், இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து, அப்போது இந்த வேத பிரமாணத்தை விட்டு விலகுகிறவர்களுடைய வாழ்க்கை எப்படி மாறுகிறது? ஏன் அவங்க போகிறாங்க? இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை, உலக ஆசையை காண்பித்து விடுகிறான் பிசாசு. இப்போ எந்த காலகட்டத்திலையும் கர்த்தருடைய ஜனம் எவ்வளவு ஜாக்கிரதையாய், எவ்வளவு விழிப்பாய், எவ்வளவு ஆவிக்குரிய உணர்வோடு நம்ம இருக்கணுன்றத இந்த மனிதன் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ள முடியுதா இல்லையா? இந்த பிலமோன் நம்ம வாசிக்கும் பொழுது, இந்த பிலமோனை குறித்து ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ மாத்திரம் கொடுக்குறேன். ஏன்னா பிலமோன் வந்து கொலேசே பட்டணத்தார். அவர் வந்து பவுலப்போஸனுடைய ஊழியத்தில் ரொம்ப ஈர்க்கப்பட்டு அவர் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு அருமையாக வாழ்ந்த ஒரு மனிதன். அவருடைய அடிமையாகிய ஒனேசிமும், இப்போ அந்த காலத்தில் அடிமைகளை வைத்திருப்பதும், அந்த அடிமைகள் வந்து அவங்கள விட்டு ஓடி போயிட்டாங்கன்னா, இல்லை அவங்களுக்கு விரோதமாக ஏதாவது செய்தாங்கன்னா, இவங்க என்ன வேணால் தண்டனை கொடுக்கலான்ற ஒரு சட்டம் இருந்தது அந்த காலகட்டங்களில். இப்போ இந்த ஒனேசிமும் பிலமோனை விட்டு ஓடி போயிட்டார். ஓடி போயிட்டு பவுலப்போஸனை போன வழியில் பார்க்கும் பொழுது, இடைப்பட்ட காலங்களில் பவுலப்போஸனுடைய உபதேசங்கள் இதையெல்லாம் கேட்டு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒனேசிமுவுக்காக திரும்பவுமாக பிலமோனுக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் அனுப்புகிறாரு ஒனேசிமுக்காக. இது பாருங்கள், பவுலப்போஸனுடைய ஊழியத்தில் எவ்வளவு விஷயங்கள் குறுக்க வருதுன்றத பாருங்களேன். அதாவது கிறிஸ்து கற்றுக் கொடுத்த மன்னிப்பு, அன்பு, பரிந்துரை, இது எல்லாமே பிரயோகித்த ஒரு அப்போஸ்தலனாக இந்த தாசனை நம்ம பார்க்க முடியுதா இல்லையா? இப்போ பிலமோனுக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர், என்ன லெட்டர்? ஒனேசிமுக்காக பரிந்து பேசி ஒரு லெட்டர் அனுப்புகிறார். ஒனேசிமுவுக்கு ஏற்றுக்கொள். ஒனேசிமு பவுலப்போஸ்னோடு இருந்தால், பிலமோன்றிருந்த அடிமை பவுலப்போஸ்னோடு இருந்தால் அவருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல் தான், நிச்சயமாக அவருக்கு அவருடைய உதவி தேவைதான். ஆனாலும் இவர் திருப்பி ஒனேசிமுவை பிலமோனோடு அனுப்புவதற்கு ரொம்ப உரித்தா இருந்ததுக்கு காரணம் என்னென்னா, அவன் மன்னிப்பை பெறணும். அது ஒன்று. இரண்டாவது, அவன் மன்னிப்பை கொடுக்கணும். ஸோ ஆண்டவர் என்னென்னலாம் அவருடைய ஊழியத்தில் நமக்கு கற்றுக் கொடுத்து போனாரோ, அந்த அன்பை எந்த விதத்துலலாம் நீங்கள் காண்பிக்க வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் எப்படி கிறிஸ்துவின் அன்பை காட்டணுன்றத பவுலப்போஸனுடைய பணியில் நம்ம இதை பார்க்க முடியுது அருமையானவர்களே. அதுக்காக தான் இந்த ஒரு குறிப்பை நான் உங்களுக்கு சொல்ல விரும்பினேன். ஸோ இந்த பிலமோன் 25 வசனங்களில் பவுலப்போஸ்லன் எவ்வளவு பெரிய ஒரு மன்னிப்பின் இருதயத்தை ஒருவன் உருவாக்கிக்கணும், ஒருவன் அந்த மன்னிப்பை கேட்பதற்கான உள்ளத்தையும் அவன் தயார் பண்ணிக்கணும் அப்படின்றத அந்த பிலமோனில் இந்த ரெக்கமெண்டேஷன் லெட்டரில் அருமையாக வெளிப்படுத்தி கொடுத்துருப்பார். இப்போ இந்த தேமாவை குறித்து பேசும் பொழுது, இப்படி ஒரு அன்பை சார்ந்து ஒரு ஊழியம் செய்த இந்த தாசனை விட்டு இந்த தேமா எப்படி போனாருன்றது ஒரு பெரிய க்வெஸ்டின். பட் டெஃபினெட்லி உலகம் என்பது லேசான ஒரு காரியம் அல்ல. அது ஒரு பெரிய சேலஞ்ச் தான். அதை மேற்கொள்ளதற்குன்றது வந்து ஆவியானவருடைய தயவு இல்லாமல், கிறிஸ்துவின் அன்பு முழுவதுமாக நம்ம ஆப்ரேட் பண்ண விடாமல் அதை மேற்கொள்ளவே முடியாத அருமையான. எந்த நேரத்துலையும் தட்டி கவுத்துட்டு சத்துரு போயிட்டே இருப்பான் உலக சிற்றின்பங்களை காட்டி. இந்த தாசன் பவுலப்போஸ்னுடைய எல்லா சிறையிருப்பின் அனுபவங்களையும் கூட இருந்து பார்த்த இந்த தேமா, அவை எல்லாவற்றிலும் அவர் மேற்கொண்ட உபத்திரவங்களை மேற்கொண்ட காரியங்களையும் பார்த்த தேமா, ஒரு பாயிண்டில் பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இது இந்த வேத பிரமாணத்தை விட்டு விலகுகிறவர்கள் யாரை அடையாளம் காட்டுதுன்னா, முதலாவது பின்மாற்றக்காரர்களை அடையாளம் காட்டுகிற விஷயம். தெய்வத்தை, கிறிஸ்துவை அறியாதவர்களை குறித்தே சொல்லப்பட்ட ஒரு காரியமே இல்லை. கிறிஸ்துவின் அன்பை ருசி பார்த்தவர்கள், அதிலே வளர்ந்தவர்கள், வளர்ந்து கொண்டு இருக்கிறவர்கள் ஏதாவது ஒரு பாயிண்டில் இடறிடுறாங்க அப்படின்றத இந்த வேதம் நமக்கு காண்பிக்கிறதா இருக்குது. ஸோ பேக்ஸ்லைடர்ஸை குறித்து தான் இது பேசப்படுகிற விஷயமாக இருக்குது. யாக்கோபு 4:4 வசனத்தில் அந்த தாசன் சொல்கிறார், ரொம்ப கடினமான ஒரு வார்த்தையை சொல்லி தான் அந்த வசனத்தை ஆரம்பிக்கிறார். அதை நீங்கள் வாசிச்சுக்கோங்க. அந்த வசனம் மாத்திரம் என்னென்னா, யாக்கோபு 4:4, உலக ஸ்நேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாயிருக்கிறான்.
தெளிவாக சொல்லியிருக்காரு. இப்போ இந்த தேமா அது வரைக்கும் தேவ ஊழியனோடு, அவரும் தேவ ஊழியத்தை செய்தவர், எல்லாவற்றையும் பார்த்தவர், தெய்வம் எப்படியெல்லாம் ஒரு தாசனை பிரயோகிக்க முடியும்ன்றதை கூட இருந்து பார்த்த மனிதன் இந்த உலக சிற்றின்மங்களை நாடி போனதுனால உலக சிநேகம் அவரை மேற்கொண்டது. அதனால் என்னாச்சு, தெய்வத்தின் மேல் இருந்த சிநேகம் அப்படியே மாறி தெய்வத்துக்கு பகைஞனாக அடையாளம் காட்டிட்டது அந்த உலக சிற்றின்பங்கள். இதுதான் சத்ருவின் சாதுரியம். அருமையானவர்களே, நம்மளுடைய பலனை வைத்தே நம்மளை பலவீனமாய் மாற்ற அவன் யோசித்து கொண்டிருக்கிறவன். வேறு ஒன்றும் இல்லை, அவன் புதுசாக எதையும் க்ரியேட் பண்ணி நம்மளை கவுக்கவே முடியாது. திரும்பவுமாக சொல்லுகிற விஷயம், சத்ருவினால் புதிதாய் ஒன்றை உருவாக்கி எதையுமே செய்ய முடியாது. ஏன்னா அவன் யோசிக்க திறனற்றவன். ஏனென்றால் என் தேவன் அவன் தலையை நசுக்கி போட்டார். அதனால் நாம தான் சத்ருவுக்கு இடம் கொடுக்குறோம், நாம தான் அவனுக்கு ஒரு சின்ன ஒரு லூப்பை கொடுத்துடுறோம், அதை எடுத்து அவன் கையாண்டு முற்றிலுமாக நம்ம அப்படியே நம்மளை உருகுலைய செய்து நம்ம விசுவாசத்தையே நம்ம தலைகீழாக மாற்றி போட்டு தெய்வத்துக்கு பகைஞனாய் கொண்டு போய் நிறுத்தி விடுகிறான். ஆதியில் அந்த ஏதேனில் இருந்த அதே நிலவரத்துக்கு நம்மளை கொண்டு போய் விட்டுடுறான். அருமையானவர்களே, ஆண்டவர் இங்கே அதைத்தான் இங்கே நமக்கு திரும்ப திரும்ப சொல்கிறாரு. இந்த யாக்கோபு மூலமாக அவர் சொல்கிறார், உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகையாக இருக்குப்பா. எஸ் அஃப்கோர்ஸ், நீ உலகத்தில் தான் இருக்க, இந்த உலகமும் அதில் உள்ள யாவும் கர்த்தருடையது, பூமியும் அதில் உள்ள யாவும் கர்த்தருடையது, அதை ஆண்டு கொள்ள நமக்கு கர்த்தர் எல்லாவற்றையும் கொடுத்துருக்கிறார். ஆனால் அதே நேரத்தில் அதை எப்படி நான் ஆள போகிறேன், அதை எப்படி யூஸ் பண்ண போகிறேன், இந்த பூமிக்குரிய வாழ்க்கையை எப்படி நான் என்னுடைய அனுகிரகங்களை நான் யூஸ் பண்ண போகிறேன், இது தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? இதை எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? கிறிஸ்துவே அறிந்த ஜனம் சரியாக அந்த வாழ்க்கையை அருமையாக வாழ முடியும். எப்போனா இந்த வேத பிரமாணத்தின்படி தங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது நிச்சயமாக ஆவியானவர் நடத்துவார். இந்த தேமாவை போல ஒரு காலமும் நம்ம வாழ்க்கையில் இந்த பின்மாற்றம்ன்ற ஏற்படாது. அப்படியே ஏற்படுகிற நிலவரம் வந்தாலுமே, தலை தூக்கினாலுமே, உடனே நமக்கு ஒரு உணர்வு ஏற்படும், வழி தவறி போகிற. யூ திங்கிங் டூ மச் அபவுட் யுவர் செல்ஃப். நோ, கம் பேக் டு மை கிரேஸ். என்னுடைய கிருபைக்குள்ளே வந்துரு. உன்னை குறித்து நீ அதிகமாக நினைக்காத. உனக்கு இருக்கிற கிருபைகளை வைத்து நீ உன்னை மேன்மைப்படுத்தி பார்க்காத. என் கிருபைக்குள்ளே திரும்பி வந்துரு. உனக்கு நான் பாராட்டியிருக்கிற இரக்கங்களை நினைத்து என் கிருபைக்குள்ளே வந்துரு. கிறிஸ்துவை என்னைக்கு ஒருத்தன் உயர்த்தி தன்னுடைய வாழ்க்கையில் வைத்து வாழ்கிறானோ, அருமையானவர்களே, அப்போது இந்த மதமான ஒரு பரிதாப நிலை அவன் வாழ்க்கையில் ஏற்படவே ஏற்படாது. ஏன்னா எப்போவுமே உணர்வுள்ள இருதயத்தை பெற்றவனாக அவன் வாழ்ந்து கொண்டிருக்கான். என்ன உணர்வு? நான் பாவி, நான் தகுதியற்றவன், அந்த மாதிரியெல்லாம் இல்லை. அந்த நிலையிலிருந்து கர்த்தர் மாற்றிட்டார். மாற்றின தெய்வம் அந்த கிருபைக்குள்ளாக நம்மை நிலைத்து வைக்கிறார் அப்படின்ற ஒரு உணர்வு மனசில் இருக்கும். அந்த நிலவரமான நிலவரம் என்னால் இல்லை. அந்த சிலுவை கொடுத்த கிருபை, அந்த அன்பு, அதுதான் என்னை வந்து இந்த நிலையில் இந்த அனுகிரகத்துக்குள்ளாக என்னை தக்க வைத்திருக்குன்றத உணர்வு இருந்துட்டாலே நம்ம தப்பிச்சுக்கிறோம். எந்த காலத்துலேயும் எந்த உலக சிற்றின்மங்கள் நம்ம முன்மை வந்து தலையாடினாலும் நாம் அசைக்கப்படவே மாட்டோம். ஏன்னா கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், நான் அசைக்கப்படுவதில்லை. தைரியமாக நாமும் சொல்ல ஆரம்பிச்சிடும், நம் இருதயம் சொல்ல ஆரம்பிச்சிடும், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், நான் அசைக்கப்படுவதில்லை. என்ன அசைக்கப்படுவதில்லை? இந்த தேமாவால் போல பின்வாங்கி போகிறதுன்றது ஃபைனல் ஸ்டேஜ். பட் பிகினிங்லேயே நான் அசைக்கப்படுவதில்லை என்ன சொல்லும் பொழுது என் விசுவாசத்தில் நான் கொஞ்சம் கூட நான் சோரம் போக மாட்டேன். என் தெய்வத்தை நான் சந்தேகிக்கவே மாட்டேன். அந்த அசைக்கப்படுவதில்லைன்ற அந்த வார்த்தைக்குள்ளே நிறையா விஷயங்கள் இருக்குது. பின்மாற்றம்னு ஒரு விஷயன்றது வந்து லாஸ்ட்டு, அது லாஸ்ட்டு ஸ்டேஜ். அந்த பின்மாற்றத்துக்குள்ளே நம்ம வழி நடத்துகிற இந்த காரியங்கள் இருக்குது பாருங்கள், நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் வருகிற பெருமைகள், சுய நீதி, என்ன நான் தாழ்மையாக இருக்கிறேன்னு நினச்சிட்டு அகம்பாவமாக வாழ்கிறது, இது நம்ம அறியாமல் நம்ம செய்கிற ஒரு விஷயம். நான் ரொம்ப தாழ்மையாக இருக்கேன், நான் தாழ்மையாக இருக்கேன், நான் தாழ்மையாக பேசுகிறேன், நான் அமைதியாக இருக்கேன், நினச்சி அதை குறித்தே நமக்குள்ளே ஒரு பெருமை. நான் கிறிஸ்துவின் தாழ்மையை நான் தரித்து கொண்டிருக்கிறேன்.
யாருடைய தயவில் அப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம்? யார் கற்றுக் கொடுத்தா அந்த தாழ்மையை? என் இயேசு கற்றுக் கொடுத்தார். மரணபரியந்தம் தம்மை தாழ்த்தினார். சிலுவையின் மரணபரியந்தம் தம்மை தாழ்த்தினார். தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக அவர் என்னவே இல்லை. காரணம், உங்களையும் என்னையும் அவரை போல மாற்றணும்னு தாங்க. அப்படியே வலது பாரிசத்தில் போய் உட்காரணும்னு தாங்க அவர் தன்னை தாழ்த்தினார். அந்த தாழ்மையை கற்றுக்கொண்ட நாம் அந்த தாழ்மையை நினச்சி 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 துதிக்கணுமே தவிர, ஒருபொழுது அந்த தாழ்மையை நினச்சி உள்ளுக்குள்ளே மார் தட்டிக்கிறதுக்கு கொஞ்சம் கூட அனுமதி கிடையாது. நான் கிறிஸ்துவின் சிந்தையை தரித்து கொண்டிருக்கிறேன், நான் தாழ்மையாக இருக்கிறேன், எல்லா காலங்களிலும் நான் பொறுமையாக போய் கொண்டிருக்கிறேன், இல்லை இல்லை அப்படி நினச்சிட்டாலே சத்ரு ரெடி ஆயிடுறான். உனக்குள்ள உன்னுடைய சுய பலத்தின் மேல் நீ சார ஆரம்பிச்சிட்டியா? திஸ் இஸ் த ரைட் டைம் ஃபார் மீ டு என்டர் யுவர் லைஃப். உள்ளே வந்துடுவான். அப்போது அவனுடைய சாதுரியம் பார்த்தீங்களா, பிரத்யட்சமாக நம்மளை வஞ்சிக்க அவனால் வரவே முடியாது. குறிப்பாக வேத பிரமாணத்தை அறிந்தவர்கள் அவன் உடனே உள்ளே வந்து அவன் ஆட்கொள்ளவே முடியாது. இப்படி ஆவிக்குரிய ஜீவத்தை குறித்து தங்களை நினைக்க வேண்டிய விதத்தில் நினைக்காமல் இருதயத்தில் வெளியில் பேசுறது ரொம்ப சட்டிலாக இருக்கும். ஆனால் உள்ளத்தில் அப்படியே பெருமை, நான் நீதியை அப்படியே கடைபிடிக்கிறேன், நான் நியாயத்தை கடைபிடிக்கிறேன், நான் பிரமாணத்தை கடைபிடிக்கிறேன், ஒரு நிமிஷம் நான் தான் செய்கிறேன்னு நினச்சிட்டோம்னாலே அந்த க்ஷணம்தான் சத்ருவுக்கு ஏற்ற தருணம். அப்போது உன் சுயநீதியை கொண்டே உனக்கு நான் வல விரிக்கிறேன்னு சொல்லி உள்ளே வந்துடுவோம். அருமையானவர்களை உள்ளே வந்துடுவோம். இந்த தேமா பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வச்சு போனார். இவருக்கு வெளிப்படையாக வந்து சத்ரு அப்படியே கண்களில் பிரபஞ்சத்தின் ஆசையை காண்பித்துட்டு அவரை வஞ்சித்துட்டான். அப்போது இதை படிக்கும் பொழுதே இவ்வளோ வரைக்கும் நம்ம இவ்வளோ நேரம் நம்ம சொன்ன விஷயங்களை நம்ம தேமாவுடைய வாழ்க்கையில் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அவருக்கு உண்மையிலேயே அந்த அனுபவம் இல்லாத ஒரு மனிதனாகத்தான் இருந்திருக்கணும். தெய்வத்தினுடைய இடையூறு, தெய்வத்தினுடைய அன்பின் தாக்கம் உள்ளத்தில் ஒரு மனிதனுக்கு ஏற்பட்டிருந்தால் இப்படி வெளிப்படையாக அவர் விழுந்திருக்கவே முடியாது. ஸோ விழுகை கர்த்தரை அறிந்த ஜனத்துக்கு, கர்த்தர் நாமம் தரிக்கப்பட்ட ஜனத்துக்கு எப்படி வருது அப்படின்றத நம்ம இந்த தேமாவுடைய விழுகை மூலமாக நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்க முடியும். ஒரு விழுகை டைரெக்டாக உலக சிற்றின்பங்களை காட்டி அப்படியே வஞ்சித்து சத்ரு கவுத்து போட்டுறான். என்ன அந்த பொருளாசை, பண ஆசை, மாம்ச இச்சை, கண்களின் இச்சை, இதெல்லாம் வந்து வெளிப்பிரகாரமாக வருகிற விஷயங்கள். அப்போ இன்றைக்கி தேமா விழுந்துட்டார். அவர் விழுந்ததுக்கான காரணம் பிரபஞ்சத்தின் மேல் ஆசைனா, அப்போ டைரக்ட் அட்டாக் தான் இந்த பிசாசு தேமா மேலே செய்திருக்கிறான். கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இதையெல்லாம் காட்டி ஆஹா இப்படி நானும் வாழ்ந்துடலாமேன்னு சொல்லி தான் எல்லாத்தையும் உதறி போட்டுட்டு போன மனிதன் தேமா. அப்போ அவருடைய அத்தனை நாட்கள் ஊழியத்தில் கொஞ்சம் கூட தெய்வத்தோடு நடந்த மனிதனாக இருந்திருக்கவே முடியாது என்பது தான் நமக்கு வெளிப்படையாக தெரிகிற ஒரு விஷயமாக இருக்குது. ஆனால் இன்றைக்கி பரிசுத்தாவியானவரின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட தேவ தாசர்களும் விசுவாசிகளும் நாம் என்ன செய்கிறோம்? நம்ம வாழ்க்கையில் இந்த மாதிரி வெளிப்படையான பின்மாற்றங்கள் ஏற்படுவதற்கு நம்ம அனுமதிக்கவே மாட்டோம். பிகாஸ் வி நோ 100% இது எல்லாமே சத்ருவின் கிரியைன்னு நமக்கு நல்லா தெரியும். உலக சிற்றின்பகத்தை காட்டிலாம் நம்மளை அசைச்சிட முடியாது. மாம்ச இச்சைக்குரிய காரியங்களை காட்டியெல்லாம் நம்மளை அசைச்சிட முடியாது. கண்களின் இச்சைக்குரிய காரியங்கள், பெருமை, ஜீவனத்தின் பெருமைக்குரிய காரியங்களை குறித்தெல்லாம் நம்மளை சத்ரு அசைச்சிட முடியாது. ஏன்னா அந்த ஸ்டேஜ் எல்லாம் தாண்டி இன்னைக்கு வேறு ஸ்டேஜுக்கு வந்திருக்கோம். ஆவியானவரும் உறவாடுகிற ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். என்ன அந்நிய பாஷையின் அடையாளத்தோடு பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை தான் நான் பேசுகிறேன்.